ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, அதுக்கப்புறம் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுற டூல்ஸ், அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுற டெக்னிக். இந்த மெத்தடில் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டருக்கு இந்த சாஃப்ட்வேரோடைய இன்டர்னல் டீட்டெயில்ஸ் தெரியவே தெரியாது. இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் இந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ண போகிற டெஸ்டருக்கு இந்த சாஃப்ட்வேருடைய இன்டர்னல் கோர் ஸ்ட்ரக்சர் தெரியாது, எந்த விதமான இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரும் அப்படின்றதான் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெக்யர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் பேக் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரும் அப்படின்ற ஒரு ஸ்பெக் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இதனோட இன்டர்னல் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. அதை எப்படி டிசைன் பண்ணாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்ற எந்த டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியாது. ஏன் இந்த மாதிரியான டெஸ்டிங் அப்ரோச் இருக்குது, எந்த விதமான டீட்டெயில்ஸ் தெரியாமல் ஏன் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர் வந்து இந்த டெஸ்ட் பண்ணணும், இதனால் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டர் இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை அன்பயஸ்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு வேலை இன்டர்னல் கோட் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சதுன்னா டெஸ்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா அதை பொறுத்தே இருக்கும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து நம்ம ரொபஸ்ட்டாக பண்ண முடியாது. அதே நம்ம பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் பண்ணோன்னா நிறைய டெஸ்ட் கேசஸ் எழுதுவாங்க. அந்த டெஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பயஸ்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொபஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட் ஆஃப் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் பேசிக் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல். ஃபங்க்ஷனல்னா அந்த அப்ளிகேஷனுடைய ஃபீச்சர்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஃபங்க்ஷனல்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஹை லோடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனலுக்கு டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா QTP, செலினியம் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்க்கு வந்து JMeter யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.